கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை ஆல்ரெடி சொல்லிட்டதுனால ஒவ்வொருத்தராக நான் சொல்லலை, நான் உங்களோட டைம் அதிகமாக நான் எடுத்துக்க விரும்பல, அடுத்தடுத்து பேசணுன்றதுக்காக, ஸோ மன்னிக்கவும். உழைக்கும் கைகள், மக்கள் திலகம், பொன்மலச் செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறுபடியும் பிறந்து வந்து ஒரு படம் வந்து இந்த 2021 பண்ண மாதிரி ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். இதை நம்ம சும்மா மேடையில் வந்து ஒரு படத்துக்கு வந்து மேடையில் நம்மளை கூப்பிட்டாங்க, நம்மளும் வந்து பேசி அடித்து விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. உண்மையாக, ஏன்னா நான் படம் பார்த்தேன். படத்தில் வந்து வித் யுவர் பர்மிஷன், டைரக்டருடைய அனுமதியோடு சொல்லலாம்னு நினைக்கிறேன், தயாரிப்பாளரோட அனுமதியோடு. ஏன்னா படத்தில் வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் நான் தான் பேசியிருக்கேன். ஸோ நன்றி. அதில் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் நாம் வந்து டப்பிங் பண்ணும்போது நான் வந்து பார்த்து டப்பிங் தேட்டருக்குள்ளே திடீர்னு ஒரு சவுண்ட் வரும். நான் டைலாக்கெல்லாம் பேசிடுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அங்கேருந்து டைரக்டர் வந்து பா சூப்பர்ப்பா அப்படின்னு அவர் ரியாக்ஷன் வரும். அது மாதிரி நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கும்போது பா ஒய்யோ சா சம ஐயோ அப்படின்ற ஒரு அந்த என்ன அறியாமல் எனக்குள்ளேருந்து அந்த குரல் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்து அப்படியே இருப்பாருங்க. நீங்கள் இந்த சாங்கில் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு 10% தான். சீன்ஸாக சில சீன்ஸ்லலாம் பார்க்கும்போது அவருடைய அந்த ப்ரொஃபைல் ஷாட்டு, அந்த தாடை, அந்த ஆர்ம்ஸ், அவருடைய பாருங்கள் அந்த டிசிப்ளின். எம்ஜிஆர் சார் எப்படி அந்த ஒரு அந்த பாடி வந்து மெயின்டைன் பண்ணாரோ அதே ஃபிட்னஸ், அதே ஹைட்டு, அதே ஷேப்பு, அதே ஹேர் ஸ்டைல். எனக்கே அந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் பண்ணும்போது நம்ம உண்மையிலே அப்படியே எம்ஜிஆர் சாருக்கே பண்ண அந்த ஒரு ஃபீல் இருந்தது. இதுக்கு முன்னாடி பெரியார் படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் நான் தான் பேசியிருந்தேன். அது வந்து 2004 அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. சத்யராஜ் சார் வந்து பெரியாராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சத்யராஜ் சார் கூட அந்த வாய்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் மிமிக்ரி ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க. யாரோடதும் அந்த சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா என்ன எதர்ச்சியாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ சத்யராஜ் சாரே இருந்தாங்க அந்த டப்பிங் அப்போ, அவங்க இருந்தாங்க. ஞான ராஜசேகரன் சார் வந்து அதில் டப்பிங்கிலப்போ கூட இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அப்போ சொல்லும்போது சத்யராஜ் சார் சொல்கிறார், ஐயோ இதுங்களா அது பெரிய லொல்லு பார்ட்டிப்பா, பயங்கரமாக போனோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் உள்ளே போயிட்டு பேச ஆரம்பித்தேன். அதில் பெரியார் கூட எம்ஜிஆர் பேசுகிற ஒரு டைலாக் வரும், பெற்ற தாயே கடவுளாக வணங்குகிறோம், அதை விட எங்களை தகுந்த வாய வச்ச ஐயாவே வணங்குகிறோம். இப்போலாம் ஒரு டைலாக்ஸ் வரும்னு வச்சிங்களேன். ஏ சத்யராஜ் சார் பார்த்துட்டு ஜீவா டேக் ஓகே அப்படின்னார். நான் அப்போ தான் ரிஹர்சல் பண்ணிவிட்டு சார் டேக் போகலாமா அப்படின்னேன். இல்லைப்பா நீ பேசுனீ எல்லாம் அதுவே சூப்பராக இருந்தது, பைலட்டே ஓகே பண்ணுறோம் வெளியில் வாங்க அப்படின்னார். ஸோ அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஏன்னா சத்யராஜ் சார் வந்து அவர் பயங்கர எம்ஜிஆர் சாரோட ரசிகர். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து முதல் முதல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய குரலை டப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரியார் படத்தை வந்து ஹிந்தியில் டப் பண்ணுறதுக்காக எனக்கு அதே அப்போ டப்பிங் இன்சார்ஜான வீரமணி அவர்கள் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. திருப்பி பெரியார் வந்து ஹிந்தியில் நாங்கள் டப் பண்ணோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உழைக்கும் கைகள் நம்ம ஹிந்தியில் டப் பண்ணுவோம், ஹிந்தியில் நம்ம தான் பேச போகிறோம் அப்படின்றது முன்கூட்டியே சொல்லி வந்து அதில் வந்து பெரியார் அவர்களுடைய இதில் வந்து அதே வாய்ஸ் பேசுகிறேன். சாபாப் குச் போலாம் அதை மே பகவான் சே பிரார்த்தனா கர்த்தா, இப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஹிந்தியில் பேசுகிற அந்த வருஷனையும் நாம் வந்து அதில் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து கவிதா பாரதி இயக்குனர் அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட வழக்கை வந்து ஒரு படமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் வந்து நான் பேசியிருந்தேன். அதே போல் எம் ஆர் ராதா அவர்களுடைய குரலை வந்து நம்ம ராதாரவி அண்ணா அவங்களே பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 இப்போ வெப்சீரீஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய சீரீஸாக வந்த ஒரு எபிசோட்ஸ். ஸோ ஏன் இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் இதோட அப்படின்னா, நான் பேசின விஷயங்கள் ஐயோ நம்ம பண்ண சாதனைகளுடைய பட்டியலிடுறது அப்படின்றது கிடையாது, இதை நம்ம செஞ்சுருக்கோம். அதில் ஒரு சீன் வந்து அந்த மக்கள் தொலைக்காட்சிக்காக பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த இதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடிப்பட்டதுக்கு பிறகு அந்த தயாரிப்பாளர் வந்து இதுக்கப்புறம் வந்து படம் பண்ணுறதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. எம்ஜிஆர் அவ்வளோதான், அவருக்கு வந்து குரல் போயிடுச்சு, அவர் வந்து இனிமேல் வந்து நடித்தா யார் பார்ப்பாங்க, அவருடைய வாய்ஸ் போயிடுச்சு, அவருடைய அந்த பழைய அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. பா நீலகண்டன் சார் வந்து அந்த படத்துடைய இயக்குனராக இருந்திருப்பாங்க. அந்த டைட்டில் வந்து பார்த்தேன் சுசீலா பார்த்தேன், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
காவல்காரன் படம், கரெக்ட் கரெக்டாக சொன்னார் பாருங்கள், எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, டைம் டக்குன்னு. ஸோ அந்த படத்தோட டப்பிங் வந்து அந்த ஸ்க்ரீனில் அந்த சீன்ஸை நாங்கள் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணோம். உண்மையிலே அவர் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், அந்த குரல் திருப்பி தனக்கு வரலையன்றதுக்காக வந்து பீச்சில் போய் தனியாக நின்று அவர் ஃபீல் பண்ணுற அந்த ஒரு சீன்ஸாக இருக்கட்டும், கூழாங்கல் வந்து போட்டு அந்த ஸ்பீச் தெரப்பி வந்து அவர் எடுத்திருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூழாங்கல்ல வந்து தொண்டையில் போட்டு பேசுறதுக்காக அவ்வளோ சிரமப்பட்டு அவர் வந்து அந்த விஷயங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த காவல்காரன் படத்தில் வந்து டப்பிங் அவரே தான் பண்ணுவார். அப்போ வந்து நீலகண்டன் சார்கிட்ட அவர் சொல்லுவார், நீங்களும் வந்து எம்ஜிஆரால் பேச முடியாது, எம்ஜிஆரால் நடிக்க முடியாது, நீங்களும் நம்பிட்டீங்கல்ல சார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் அதில் வந்து வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கேரிஷ்மா, அந்த பிரம்மாண்டம், அதெல்லாம் பார்த்து ரசிகரான கைத்தட்டல்கள் வாங்கின நம்மளும் அவருடைய அந்த விஷயங்களை மட்டுமே பார்த்த நம்ம அவருக்கு பின்னாடி எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பெயின் அவர் வந்து தாங்கி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து, நம்ம சொன்னால் நம்ப மாட்டோம், இன்றைக்கும் அவர் தான் ரூல் பண்ணுறார். அவர் காட்டின சின்னம் தான் ரூல் பண்ணது. இது எதுக்குன்னா, உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் உதாரணமான ஒரு யுக புருஷர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அவருடைய படத்தை ரீக்ரியேட் பண்ணுறோம், சரி ஏதோ ஒன்று கடமைக்கு பண்ணிவிட்டு நம்மளும் வந்து அதை பண்ணுறோம், அந்த ஆக்ஷன் அந்த இது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதே டிசிப்ளின், அதே பாடி மெயின்டெனன்ஸ், அந்த ஃபிட்னஸ். எனக்கு அண்ணனை வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து மேடை கலைஞன், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கெட்டப் நானும் லுலு சபாவில் பண்ணும்போதுலேருந்து நிறைய நாடுகள் நிகழ்ச்சிகளில் நாங்கள் போய் வெளிநாடு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் கெட்டப் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். ரஜினி சாருடையது, கமல் சாருடையது, அஜித் சார்து, விஜயகாந்த் சார்து, பாக்யராஜ் சார், எம்ஜிஆர் சார் கெட்டப் கூட நானும் போட்டிருக்கேன். பட் எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் சாருடைய அந்த கெட்டப் வந்து எனக்கு சூட் ஆகலை, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நான் ஹைட்டு அந்த டிஃப்ரென்ஸ், நீங்கள் அண்ணனோட இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கார், ஏன்னா அந்த ஹைட்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த இது எல்லாமே. ஸோ ஒரு லுக்கலைக்காக ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே. ஸோ அவர் வந்து இத்தனை வருஷம் எத்தனையோ ஆயிரம் மேடைகள், அது அரசியல் கட்சி மேடைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அந்த கேரக்டரை அவருக்குள்ளே வந்து அவர் எடுத்துகிட்டு அது அப்படியே வாழ்கிறாரு, உண்மை தான். ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். நான் வந்து நிறைய ரஜினி சாருடைய விஷயங்கள் இமிடேட் செஞ்சு செஞ்சு எனக்கு என்னுடைய ஆக்ஷனில், என்னோடய நடை உடையில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கலந்தே போயிருக்கு. ஸோ அது மாதிரி அவர் வந்து எம்ஜிஆருடைய அந்த நடை உடை பாவனைகள், சிரிப்பு முதற்கொண்டு, அவருடைய பல் வரிசைகள் முதற்கொண்டு அப்படியே அதை வந்து நமக்கு இருக்கும். ஒரு லுக்கலைக்ஸுடைய டேலண்ட்டு அண்ட் இது வந்து நிறைய இதில் வந்து நம்ம சரியாக இங்கே கொண்டாடுறதில்லை. ஒரு தடவை வந்து ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு தொகை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உலகத்தில் இருக்க நிறைய லுக்கலைக்ஸ், சார்லி சாப்ளின்ஸோட லுக்கலைக்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த லுக்கலைக்ஸ் போட்டியில் மூணு பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. சார்லி சாப்ளின் மாதிரியே லுக்கு, அந்த நடை, அந்த மீசை, அந்த சிரிப்பு, அந்த சேஷ்டைகள், இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த 10 பேர் உலகம் பூரா இருந்து செலக்ட் பண்ணி அதில் மூணு பேர் செலக்ட் ஆகி அதில் 1, 2, 3 அப்படின்னு ஒரு ப்ரைஸ் வைக்கிறாங்க. அதில் மூணாவது பரிசை ஜெயித்தவர் உண்மையிலே சார்லி சாப்ளின். ஏன்னு சொன்னால் அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணவங்க அவரை விட ரெண்டு பேர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, லுக்கலைக்ஸ் வந்து சினிமா மேடைகளில் மட்டும் இல்லை, நிறைய அரசியல் ஆளுமைகளுக்கு பாதுகாப்புக்காக கூட நாங்கள் நிறைய பேரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்கள மாதிரியே நிறைய லுக்கலைக்ஸ் வந்து ஸ்டேஜில் வரும்போது இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டது தான். ஹிட்லர் கூட அவருடைய பாதுகாப்புக்காக அவரை மாதிரியே வேஷம் போட்ட, அவரை மாதிரியே அந்த வேடத்தில் இருந்தவங்களை வந்து, இன்னொரு ஒரு இன்சிடென்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன். ஒரு தடவை வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஜெர்மன் போயிருக்காங்க. ஜெர்மன் போயிட்டு ஹிட்லரை மீட் பண்ணணுன்றதுக்காக அவங்க போயிருக்காங்க. போயிட்டு அங்கே வந்து அவர் வரவேற்புறையில் அவரை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹிட்லர் அப்படி வராரு, சுபாஷ் அப்படியே உட்காந்துருந்தார். ரெண்டாவது இன்னொரு ஹிட்லர் இப்படி போகிறாரு, மறுபடியும் சுபாஷ் அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா இது, இந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டேன்றார், ரியாக்டே பண்ண மாட்டேன்றாருன்ட்டு. மூணாவதாக ஒரிஜினல் ஹிட்லரில் வந்து அவர் ஷோல்டரில் கை வைக்கிறார். கை வச்சோன்னே சுபாஷ் வந்து எந்திரிக்கிறாரா, எந்திரிச்சு சொல்லுங்கள் ஹிட்லர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எப்படி நான் தான் கண்டுபிடிச்சிங்க, சுபாஷ் தோலில் கை வைக்கிறதுக்கு ஒரிஜினல் ஹிட்லரால் தான் முடியும், டூப்ளிகேட் ஹிட்லரால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, லுக்கலைக்ஸ் இது மாதிரி உலகம் பூரா பல கேரக்டர்ஸுக்கு இருக்காங்க. இன்றைக்கும் வடிவேல் சார் மாதிரி இமிட்டேட் பண்ணி மேடைகளில் நடித்து
பிழைக்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து ரஜினி சார் மாதிரி நிறைய மேடைகள் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு போட்டிருக்க சட்டை முதற்கொண்டு நான் அவருடைய பேர் அதிகமாக நான் சொல்லி அவர் மாதிரி இமிட்டேட் பண்ணி அவர் வாய்ஸ் அதிகமாக பேசி நான் வந்து சம்பாதிச்சது தான். ஸோ எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையாகவே இருக்கும் இல்லையா? அதை வந்து முதல் தலைமுறையாக இப்போ அண்ணன் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரிஜினலாக எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை அப்படியே அந்த கதையை கொஞ்சம் கூட பிசர் இல்லாமல் அழகாக அதை வந்து எடுத்து அதை டைரக்ட் பண்ணி அதுவும் நம் நாடு படத்துடைய இயக்குனராக இருந்து அவங்களுடைய பையனாக இருக்க செந்தில்நாதன் சார் அவர் வந்து 30 படங்களுக்கு மேலே வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஸோ அவங்களும் சேர்ந்து இந்த படத்தை வந்து படமாக நான் பார்க்கும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது கூட ஒரு துளி லேக் இல்லை. மேக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா அதே கிரிப்பாக அதே மாதிரி ஒரு ஒரு நமக்கு திருப்தியாக இந்த படம் பார்த்தேன் சார். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் சார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சார், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு பார்க்கும்போது இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணுன் இருக்குது சார். அடுத்து நான் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் வந்து ரொம்ப ரசித்து அந்த படத்தை பார்த்தேன். அந்த வேலையும் நான் ரொம்ப ரசித்து செஞ்சேன். நீங்களும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியாக இருக்கிறது வந்து அந்த ஃபிட்னஸ், அந்த யூத் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். அது ப்ரொடியூசர் குமரகுரு சாரை பார்த்தாலே தெரியும். அவர் பையன் ஒருத்தரை நிறுத்தினார், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறாங்க எனக்கு. அதே போல் அது உண்மையிலே எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து அந்த ஃபிட்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்டு படத்துடைய ஹீரோயின் அவங்க ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகை, அவங்களுடைய டாட்டர் இந்த படத்தின் மூலியமாக கதாநாயகியாக அறிமுகமாயிருக்கவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் சூர்யா சார் அவர்களுக்கும் அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்டு ஜாகுவார் தங்கம்மா வந்து இன்றைக்கி அவங்க இன்றைக்கி இங்கே வரல, ஸோ வந்திருந்தாங்கன்னா சபையை களைக்கட்டியிருக்கோம். ஸோ படத்தில் வந்து நம்பியார் சாரோட ரோல் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன் அண்ணனுக்கு வந்து நம்பியார் வயசு வேணால் பண்ணிவிடுவோமா நம்ம அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு படத்தில் வந்து ஒரு 3 ஃபைட்டு அந்த இது எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சார்பாக வந்திருக்க விஜய் ஜாகுவரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் பிரேம்நாத் அண்ணா அவங்க ஒரு முக்கியமான அசோகன் சார் கேரக்டர் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி அண்ணா எனக்கே சஸ்பென்ஸாக இருக்கும், ரொம்ப கை கட்டி அப்படியே எப்பயுமே நல்லவராகவே இருப்பார். திடீர்னு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரோல் வருது சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வேறு கெட்டப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அனைவருக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த திரு சதாசிவன் சார் அவர்களுக்கும் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக விஜய் முரளி அண்ணன். ஸோ எப்பவுமே நம்ம மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம், ஒரு தம்பியாக நம்மளை ட்ரீட் பண்ணி எங்கே நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க என்னையும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்ற விஷயத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தட்டாமல் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா டைமு இது வந்து இன்னும் இந்த செகண்ட் வேவ்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எல்லோரும் தயவுசெய்து அலட்சியமாக இல்லாமல் அந்த மாஸ்க்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் அதை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாட்டி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை நம்ம ரொம்ப அலட்சியமாக கடந்து போயிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நாங்களே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், சுற்று வட்டாரத்தில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமாக சில விவிஐபிஸ்க்கெலாம் கூட நிறைய பேர் வந்திருக்கு. ஸோ அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் பாதுகாப்போடு இருங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.